இன்றைய முக்கிய செய்திகள். உச்சநீதிமன்றத்தில் காவிரி வழக்கு நாளை விசாரணை. அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுகிறது கர்நாடக அரசு. நீட் விலக்கு பெறும் வரை திமுக ஓயாது என ஸ்டாலின் உறுதி. தேர்வுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் உண்ணாவிரதம். நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வியூகம். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கவும் அதிமுக மாநாட்டில் தீர்மானம். வணக்கம். வணக்கம். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீர் திறக்க கர்நாடகத்திற்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வரும் நிலையில், வரும் புதன்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு கர்நாடக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த ஆண்டு பருவமழை சரியாக பெய்யவில்லை என கூறி காவிரியில் தமிழகத்திற்கு உரிய பங்கை கர்நாடகம் விடுவிக்கவில்லை. இம்மாதம் கடைசி வரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரில் நிலுவையில் உள்ள 37.9 TMC தண்ணீர் வழங்காமல் சிறிதளவு தண்ணீரையே கர்நாடகா திறந்துவிட்டுள்ளது. தண்ணீர் பற்றாக்குறையால் குறுவை பயிர்கள் கருகுவதால் உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு நாடியுள்ளது. இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வரவிருக்கும் நிலையில் கர்நாடகாவில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். Meeting because important central ministers also there, which all of us has to work and save the interest of Karnataka. So to seek their suggestions, we have called an all-party meeting on Wednesday. இந்நிலையில் கர்நாடக அணைகளில் போதுமான தண்ணீர் இருந்தும் தமிழகத்திற்கு திறந்துவிட அம்மாநிலம் மறுப்பதாக டெல்டா விவசாயிகள் சாடியுள்ளனர். உச்சநீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெறும் வரை திமுக ஓயாது என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பேசிய அவர், நீட் தேர்வுக்கு எதிராக ஆளும் கட்சியே அறப்போராட்டம் நடத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த அறப்போரை நடத்த வேண்டிய அவசியம் நமக்கு ஏன் ஏற்பட்டது, அதை நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். நீட்க்கு விலக்கு பெறுகிற வரையிலே நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஓயாது, உறங்காது. ஆட்சியில் இல்லாத போதும் நீட் தேர்வை ஒழிக்க திமுக குரல் கொடுத்ததாக திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். நீட் விலக்கு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவரே ஒப்புதல் தர வேண்டும் என்ற அவர், ஆளுநருக்கு இதில் அதிகாரம் இல்லை என கூறினார். நீட் தேர்வை ரத்து செய்ய மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வள்ளுவர்கோட்டம் அருகே விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தை நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மாணவர்களின் எதிர்காலத்தை சீரடிக்கும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி அகில இந்திய அளவில் தமிழகம் மட்டுமே போராடி வருவதாக குறிப்பிட்டார். இந்த தேர்வை அகில இந்தியாவில் நாம் மட்டும்தான் எதிர்க்கிறோம் என்று சிலர் பேசுகிறார்கள். ஆமாம், இந்தியை எதிர்ப்பதிலே தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது. அப்படித்தான் இந்த நீட் தேர்வையும் எதிர்ப்பதிலே முன்னணி இருக்கிறது. முன்னதாக நீட் தேர்வால் இன்னுயிரை வாய்த்துக் கொண்ட 24 மாணவர்களின் படங்களுக்கு அமைச்சர்கள் திரு உதயநிதி, திரு மா சுப்பிரமணியன், திரு சேகர் பாபு உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மதுரையை தவிர சேலம், கோவை, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் அமைச்சர்கள் உள்ளிட்ட திரளானோர் பங்கேற்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி திரு பழனிசாமி தலைமையில் தேர்தல் வியூகம் அமைக்கப்படும் என மதுரை அதிமுக மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரை வலையங்குளத்தில் மாநாட்டை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி கொடியேற்றி தொடங்கி வைத்தார். மாநாட்டுக்காக வெளி மாவட்டங்களில் இருந்து பேருந்துகள், வேன்கள், சிறப்பு ரயில்கள் மூலம் ஏராளமானோர் அழைத்து வரப்பட்டிருந்தனர். உணவு தண்ணீருக்காக தொண்டர்கள் முண்டியடைத்த நிலையில் வேகாத உணவை வழங்கியதாக சிலர் அதிருப்தி தெரிவித்தனர். தமிழகத்தில் அதிமுக கூட்டணிக்கு எடப்பாடி திரு பழனிசாமி தலைமையில் நாடாளுமன்ற தேர்தல் வியூகம் அமைப்பது, திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்பது உள்ளிட்ட 32 தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. இனி வருவது செய்தி துளிகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 79வது பிறந்தநாளையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் திரு மோடி மரியாதை செலுத்தினார். திருமதி சோனியாகாந்தி, திருமதி பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். லடாக்கில் பேங்காங் டிசோ ஏரி அருகே ராஜீவ்காந்தி உருவப்படத்திற்கு காங்கிரஸ் எம்பி திரு ராகுல்காந்தி மரியாதை செலுத்தினார். விலை மதிப்பற்ற நினைவுகளில் இருந்து இந்தியாவை பற்றி தமது தந்தை கண்ட கனவுகள் நிரம்பி வழிவதாகவும், அவரது வடுக்கள் தான் தமது வழி என்றும் சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் சட்டப்பேரவை காங்கிரஸ் குழு தலைவர் திரு செல்வ பெருந்தகை தலைமையில் ராஜீவ்காந்தி படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. காரைக்குடியில் ராஜீவ்காந்தியின் சிலைக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் மாலை அணிவித்தார்.
தென்மலை போர்க்கண்ட தென்னகத்தின் ஒப்பிலா வீரர் ஒண்டி வீரன் என்று அவரது 252வது நினைவு தினத்தை ஒட்டி வெளியிட்ட பதிவில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கிழக்கிந்திய படைகளை மதி நுட்பத்தால் வீழ்த்தி பிறந்த மண்ணின் மானம் காத்த படை தளபதி ஒண்டி வீரன் தமிழ் மாநிலத்தின் போர்க்குணத்திற்கு தலைச்சிறந்த சான்று என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் ஒண்டிவீரன் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு கனிமொழி, அந்தியூர் திரு செல்வராஜ், அமைச்சர்கள் திரு தங்கம் தென்னரசு, திரு மதிவேந்தன், மாவட்ட ஆட்சியர் திரு கார்த்திகேயன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சங்கரன்கோவில் அருகே பச்சேரியில் உள்ள ஒண்டிவீரன் நினைவிடத்தில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் திரு துரை ரவிச்சந்திரன் மரியாதை செலுத்தினார். அந்த கிராம மக்கள் முளைப்பாறை எடுத்தும் பால் அபிஷேகம் செய்தும் வழிபட்டனர். சென்னை அண்ணா சாலையில் மகிழ்ச்சி வீதி நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். மேஜை பந்து, இறகு பந்து உள்ளிட்ட விளையாட்டுகளில் சிறுவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். கோலப் போட்டியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். செல்லப்பிராணிகளும் காட்சிப்படுத்தப்பட்டன. கும்பகோணம் நாகேஸ்வரர் ஆலயத்தில் நாக சதுர்த்தி கொண்டாடப்பட்டது. ராகு, கேது மற்றும் நாகக்கன்னியம்மனுக்கு மங்கள பொருட்களால் அபிஷேகங்களும் தொடர்ந்து தீபாராதனையும் நடைபெற்றன. ஆலயத்தில் உள்ள பாம்பு சிலைகளுக்கு மஞ்சள், குங்குமம் வைத்து ஏராளமானோர் வழிபட்டனர். ஆவணி முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவிலில் ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். தமிழ் மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையொட்டி நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 108 லிட்டர் பால் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. கோவை அருகே கவுண்டம்பாளையத்தில் தனியார் மருத்துவமனை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி மாரத்தான் நடைபெற்றது. 3, 5, 10 கிலோமீட்டர் என நிர்ணயிக்கப்பட்டு 3 பிரிவுகளாக போட்டி நடத்தப்பட்டது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி சவரன் 43,600 ரூபாயாகவும் 1 கிராம் 5,450 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 76 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உச்சநீதிமன்றத்தில் காவிரி வழக்கு நாளை விசாரணைக்கு வரும் நிலையில் வரும் புதன்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு கர்நாடக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெறும் வரை திமுக ஓயாது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.